வந்தால் உரியும் தோடா. உரிமையாளர்களிடம் காரை வாடகைக்கு எடுத்து அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. 17 கார்கள் பறிமுதல். சென்னை துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் மதர்ஸ் டிராவல்ஸ் வைத்து நடத்தி வருபவர் சிலம்பரசன். இவர் பிரபல நாளிதழ்களில் கார்கள் வாடகைக்கு எடுக்கப்படும், அதிக வாடகை தரப்படும் என விளம்பரம் செய்து சென்னை, காஞ்சிபுரம், விருத்தாசலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தனது மோசடி வேலையை அரங்கேற்றியுள்ளார். சொகுசு கார் உரிமையாளர்களை அணுகி ஆசை வார்த்தை கூறி தனது டிராவல்ஸில் காரை சேர்த்துவிட்டால் மாதந்தோறும் வாடகை பணத்தை கொடுத்து விடுவதாக கூறி காரையும் அசல் ஆவணங்களையும் வாங்கி கொண்டு 2 மாதம் வாடகை பணத்தை கொடுத்துவிட்டு பின்பு காரையும் கொடுக்காமல் வாடகை பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதேபோல் அரக்கோணத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் தனது சைலோ காரை சிலம்பரசனிடம் கொடுத்துள்ளார். அவரிடம் தனது வழக்கமான பாணியை தொடர்ந்த சிலம்பரசன் ஒரு கட்டத்தில் வாடகை பணம் கேட்ட ஹரிகிருஷ்ணனை மிரட்டியதோடு பணமும் இல்லை காரும் இல்லை என கூறியுள்ளார். இதனால் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஹரிகிருஷ்ணன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் துரைப்பாக்கம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சிலம்பரசனை கைது செய்து விசாரித்ததில் பல பேரை ஏமாற்றியுள்ளதும் பள்ளிக்கரணை, நீலாங்கரை, கண்ணகி நகர், கே நகர், மாதவரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் இவர் மீது புகார் ஆகியுள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இவரிடமிருந்து 75 லட்சம் மதிப்பிலான 17 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது.